Hi students, this is your science miss. In this session we are going to discuss unit 5, basis of classification. Here in introductory part we see various plants and animals around us. It is estimated that about 8.7 million species of living organism has been identified and named till now. நம்மளை சுற்றி நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு. எவ்வளோ ஆர்கனிசம் இருக்குன்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 8.7 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்கிறதா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த 8.7 மில்லியன் ஸ்பீஷிஸையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து குரூப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன் ஆர்டர் டு நோ அபவுட் த பிஹேவியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் அமங் ஆர்கனிசம்ஸ் தே ஆர் நோன் பயாலஜிஸ்ட் ஹவ் கிளாசிஃபைட் இன் டு டூ ப்ராட் குரூப்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அந்த லிவிங் ஆர்கனிசம்ஸை டூ ப்ராட் கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல பிரிச்சுட்டாங்க. ஸோ பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப்லேயும் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப்லேயும் பிரிச்சிருக்காங்க. குரூப்பிங் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் காமன் ஃபீச்சர்ஸ் இஸ் நோன் ஆஸ் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஏதோ ஒரு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை வச்சு தான் நம்ம ஆர்கனிசம்ஸை குரூப்பிங் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் அவுட் த திங்ஸ் ஃபவுண்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம். ஸோ நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய நிறைய திங்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதில் உட்டால் ஆனது, மெட்டலால் ஆனது, அந்த மாதிரி அதை பிரிக்கலாம். உடன் அண்ட் நான் உடனாக பிரிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து அந்த ஆர்கனிசம்ஸை வந்து இங்கே ஒரு டேப்லர் காலம் போட்டிருக்காங்க. உடன் மெட்டீரியல் அண்ட் நான் உடன் மெட்டீரியல், இப்போ ரைட்டிங் மெட்டீரியல் அண்ட் சிட்டிங் மெட்டீரியல், நான் உடன் மெட்டீரியலில் ரைட்டிங் மெட்டீரியல் அண்ட் சிட்டிங் மெட்டீரியல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி ஆர்கனிசம்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் பிரிக்கிற அந்த மெத்தடு ஆஃப்ஸுக்கு தான் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? ஸோ அடுத்து, இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ரொவைட்ஸ் அ சயின்டிஃபிக் ஈஸி வே ஆஃப் ஸ்டடிங் அண்ட் ஆர்கனிசம். ஸோ இந்த ஆர்கனிசம்ஸை பற்றி ஈஸியாக படிக்கிறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளாசிஃபிகேஷன் இஸ் டன் யூஸிங் திஸ் டிக்டியோமஸ்கி. ஸோ நம்ம இப்போ முன்னாடி பார்த்த அந்த கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதை எப்படி பிரித்தாங்களோ அதே மாதிரி ஏதோ ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனை வச்சு தான் ஆர்கனிசம்ஸை நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த பேசிக் கீ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்டியோமஸ்கி. It is a tool used to classify organisms based on their similarities and differences. Organism la exist a irukkudiya similarities and differences a base panni organisms a different different ah namba pirikkirom, adha dictyomyscy nudeya features. So features of dictyomyscy appdin pathina a single feature that differentiate a group ஈஸிலி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் எடுத்துக்கிட்டு அந்த ஃபீச்சரில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எல்லாம் ஒரு குரூப்பில் எடுத்துகிட்டு வந்து பிரித்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஈஸியாக அவங்க பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒன் கேரக்டர் செலக்டட் டு செப்பரேட் த குரூப் ஆர் அஸ் ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ட். ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு அந்த கேரக்டர் அந்த ஆர்கனிசம் ப்ரெசன்ட்டெல்லாம் தனியாக ஒரு குரூப்பில், ஆப்சன்ட்டெல்லாம் தனியாக இன்னொரு குரூப்பில், அந்த மாதிரி பிரித்தாங்க. ஸோ எப்படி எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. Continue the second step until the one item will remain at the end. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 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 லாஸ்ட்டே இனிமேல் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் வர்ற வரையும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பிரிச்சுக்கிட்டே வரணும். அதுதான் டெக்டியோமஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்டியோமஸ்கியில் நம்ம அனிமல்ஸை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன். ஃபஸ்ட்டு அவங்க எப்படி பிரிக்கிறாங்க, ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன் இருக்கிற ஆர்கனிசம்லாம் ஒரு குரூப்பில், பேக் போன் இல்லாத ஆர்கனிசம்ஸ்லாம் ஒரு குரூப்பில், அந்த மாதிரி அந்த ஆர்கனிசம்ஸை பிரிக்கிறாங்க. அனிமல்ஸ் வித் பேக் போன் கேன் பி டிவைடட் இன்டு இட்ஸ் சப் குரூப் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர். ஸோ பேக் போனோடு இருக்கக்கூடிய அந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாரையும் இன்னும் எப்படி ஃபர்தராக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாடி டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. அடுத்தது, ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் கேன் பி டன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் டிஃப்ரென்சஸ் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் ஆர் ஹேர் ஸ்கேல்ஸ் எக்ஸெட்ரா. அந்த மாதிரி பிரித்த அந்த ஆர்கனிசம்ஸை இன்னும் எப்படி ஃபர்தராக பிரிச்சிருக்காங்க, அதனுடைய பாடியில் ப்ரெசண்டாக இருக்கிற ஃபெதர்ஸு, ஹேர்ஸு, ஸ்கேல்ஸு அதை பேஸ் பண்ணி ஆர்கனிசம்ஸை இன்னும் ஃபர்தர் ஃபர்தராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில்
classification of living organisms is made on the basis of their characteristics, similarities and differences. இதுதான் இப்படிதான் வந்து ஆர்கனிசமை அவங்க பிரிக்கிறாங்க. இங்க பாருங்க அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி பிரிச்சிருக்காங்க, வெர்டிபிரேட்ஸ் ஆர் இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது வித் பேக் போன் வித்தவுட் பேக் போன் அப்படி பிரிச்சிருக்காங்க. அண்ட் வித் பேக் போனார் தான் ஃபர்தராக அந்த ஆர்கனிசம்ஸை அதனுடைய பாடி டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வார்ம் பிளட்டடா கோல்டு பிளட்டடா அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ வார்ம் பிளட்டட்னா இங்கே மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்லாம் வார்ம் பிளட்டட், கோல்டு பிளட்டடாக இருந்தால் ஃபிஷ், ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ்லாம் வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். அதே மாதிரி இந்த வித்தவுட் பேக் போன் இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து வித் ஜாயிண்டட் லெக்ஸ், வித்தவுட் லெக்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ இது இன்னும் ஃபர்தராக அப்படியே வந்து பிரித்து பிரித்து எல்லா ஆர்கனிசம்ஸையும் ஒரு பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் வந்து ஆர்கனிசம்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் 2400 இயர்ஸ்க்கு முன்னாடியே அரிஸ்டாட்டில் கிரீக் ஃபிலாசபர் அவர் வந்து எப்படி ஆர்கனிசம்ஸை கிளாசிஃபை பண்ணியிருக்கார் பாருங்க. ஹி கிளாசிஃபைட் ஆல் ஆர்கனிசம்ஸ் இன் டு எய்தர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆர்கனிசம்ஸை பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்லேயும் அனிமல்ஸ் எல்லாம் ஒரு குரூப்லேயும் பிரிச்சிருக்காரு. ஹீ தென் கிளாசிஃபைட் இன்டு தோஸ் வித் பிளட் அண்ட் தோஸ் வித்தவுட் பிளட். அதே மாதிரி இன்னொரு கிளாசிஃபிகேஷன் கூட அவர் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா அனிமல்ஸ் பிளட்டு பாடியில் பிளட் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ்லாம் ஒரு குரூப்லேயும், பாடியில் பிளட் இல்லாத ஆர்கனிசம்ஸ்லாம் இன்னொரு குரூப்லேயும் அவர் பிரிச்சிருக்காரு. தென் த அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் தர் மெத்தட் ஆஃப் மூமெண்ட். ஆர்கனிசம்ஸ்னுடைய மூமெண்ட் ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு நகர அந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காரு, வாக்கர்ஸ், ஃப்ளையர்ஸ் ஆர் ஸ்விம்மர்ஸ். ஸோ அந்த காலத்திலேயே வந்து ஆர்கனிசம்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரிக்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த அரிஸ்டாட்டிலை பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். Classification, the method of arranging the organisms into group is called classification. So in the classification எப்படி நடக்குது, based on their characters, அந்த ஆர்கனிசம்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஆர்கனிசம்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். கண்டிப்பாக ஆர்கனிசம்ஸை கிளாசிஃபை பண்ணணுமா? எஸ் வை டு வி கிளாசிஃபை திங்ஸ், எதுக்காக கிளாசிஃபை பண்ணணும் ஆர்கனிசம்ஸை? ஈஸி மெத்தட்காக தான் நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். சரிங்களா? கிளாசிஃபையிங் திங்ஸ் மேக் இட் ஈஸி ஃபார் அஸ் டு நோ த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். கிளாசிஃபிகேஷனில் நம்ம ஒரு ஆர்கனிசமில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸும் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். திங்ஸ் வித் சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டு சேம் குரூப். அதாவது சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கிற ஆர்கனிசம்ஸ்லாம் ஒரு குரூப்பில் வந்துடும். அப்போ ஈஸியாக அந்த கேரக்டருக்கு இருக்க இந்த பர்டிகுலர் கேரக்டர்னால தான் இது இந்த குரூப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் ஏன் இந்த குரூப்பில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால தான் அது இந்த குரூப்பில் இல்லை அப்படிங்கிறத நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். Classification helps us to understand living and non-living things in better way. So, classification la namalukku enna seivalam, living things la thaniyavum, non-living things la oru thaniyavum, and the living things further plants and animals avum, adu innu further nariya groups la namba classify pannikitte irukkadnala kandippa classification gerdhu avasiyamana oru vishayam da. Okay la? Seri, ipo the need for classification ye idu kandippa namakku theva appdin paathina, classification is needed to identify an organism correctly. ஒரு ஆர்கனிசமை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கிளாசிஃபிகேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை. இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசம் எதுலேருந்து உருவாச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. To establish the relationship among different organisms. ஒரு ஆர்கனிசம்க்கு இன்னொரு ஆர்கனிசம் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் ரொம்ப தேவையாக இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் அ இன்ஃபர்மேஷன் அபவுட் லிவிங் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ். டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கனிசம்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷனை இந்த கிளாசிஃபிகேஷன் மெத்தட் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அடுத்து இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம்ஸ் மஸ்ட் ஹவ் இவால்வ் ஃப்ரம்
சிம்பிளர் ஒன்ஸ். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மாலர் ஆர்கனிசம்ஸ்ல இருந்து எப்படி காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் ஆர்கனிசம்ஸ்லாம் உருவாச்சு, அந்த எவல்யூஷனரி ட்ரீயை பற்றி நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு, சரிங்களா? ஸோ சயின்டிஸ்ட் ஹவ் பீன் ஏபிள் டு டிஸ்கவர் அண்ட் கிளாசிஃபை மோர் தென் 2 மில்லியன் ஆர்கனிசம்ஸ் ஆன் த ஏர்த், ரேஞ்சிங் ஃப்ரம் டைனி பாக்டீரியா டு த லார்ஜஸ்ட் ப்ளூ வேல். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 2 மில்லியன் ஆர்கனிசம்ஸை வந்து ஏர்த்தில் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. எதுலேருந்து? டைனி பாக்டீரியாவிலேருந்து லார்ஜஸ்ட் ப்ளூ வேல் வரையும் எல்லா ஆர்கனிசம்ஸையும் இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்மை பார்த்தீங்கன்னா, த சிஸ்டம் ஆஃப் அரேஞ்சிங் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் இன் அ டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தேர் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் குரூப் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் கால் ஹைரசி ஆஃப் கேட்டகரிஸ். இதை தான் வந்து ஹைரசி ஆஃப் கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் வான் லினேயஸ் தான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணார். இந்த ஹைரசியை வந்து லினேயன் ஹைரசி அப்படின்னு சொல்லுவோம். தெர் ஆர் 7 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் ஹைரசி, நேம்லி ஃபஸ்ட்டு வந்து மேஜர் லார்ஜஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஹைரசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். அதை வந்து நம்ம ஃபைலமாக பிரிப்போம், ஃபைலமாக ஃபர்தராக கிளாஸஸாக பிரிப்போம், கிளாஸஸை ஃபர்தராக ஆர்டராக பிரிப்போம், ஆர்டரை வந்து ஃபர்தராக ஃபேமிலியாக பிரிப்போம், ஃபேமிலியை ஃபர்தராக ஜீனஸாக பிரிப்போம், ஜீனஸை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பீஷீஸாக பிரிப்போம். ஸோ ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம இப்போ அனிமல் கிங்டம் பற்றி படிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அனிமல் கிங்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அனிமல் கிங்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனிசம்ஸையும் 2 மேஜர் குரூப்ஸில் பிரிச்சிருக்காங்க, யூனி செல்லுலார் அனிமல்ஸ் அண்ட் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். யூனி செல்லுலார் அனிமல்ஸ்னா 1 செல் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் யூனி செல்லுலாரில் வரும், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ்னா மோர் தென் 1 செல், 2 ஆர் மோர் செல்ஸ், அதுதான் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கனிசம், மல்டி செல்லுலார் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ யூனி செல்லுலார் அனிமல்ஸ்க்கு வந்து புரோட்டோசோவா, எல்லா புரோட்டோசோவன் ஆர்கனிசம்ஸும் நம்மளுக்கு யூனி செல்லுலார் அனிமல்ஸில் வந்துடும். ஸோ மல்டி செல்லுலார் அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெட்டாசோவா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸை மெட்டாசோவாவை ஃபர்தராக நம்ம இன்வர்டிபிரேட்ஸ் அண்ட் வர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இன்வர்டிபிரேட்ஸ்னா வித்தவுட் பேக் போன், வர்டிபிரேட்ஸ்னா வித் பேக் போன்ஸ். இன்வர்டிபிரேட்ஸில் அதாவது வித்தவுட் பேக் போனில் வந்து நிறைய ஆர்கனிசம்ஸ், ஸ்பாஞ்சஸ், சிலன்ட்ரேட்ஸ், ஸ்வார்ம்ஸ், ஆர்த்தோபோட்ஸ், மொலஸ், எக்கினோடர்மிஸ், இதெல்லாம் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸில் நம்ம ஃபர்தராக படிக்க போகிறோம், ஓகேங்களா? அதே மாதிரி வர்டிபிரேட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 கிளாஸஸில் படிக்க போகிறோம், ஃபிஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், இதெல்லாம் வந்து வர்டிபிரேட்ஸில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த எபோவ் கிளாசிஃபிகேஷன் த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ் வித் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபைலர்ஸ் அண்ட் கிளாஸஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா யூனி செல்லுலார் அனிமல்ஸ்னு, அது வந்து ஃபைலம் புரோட்டோசோவா. எந்த ஆர்கனிசம்ஸ்லாம் ஃபைலம் புரோட்டோசோவாவில் வருது? மைக்ரோஸ்கோபிக் யூனி செல்லுலார் அந்த ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து ஃபைலம் புரோட்டோசோவாவில் வருது. அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூடோபோடியா, அதனுடைய பாடியில் இந்த மாதிரி நிறைய இர்ரெகுலர் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங்ஸ், அதான் வந்து நம்ம சூடோபோடியான்னு சொல்லுவோம். அண்ட் ஃப்ளெஜெல்லா அண்ட் சீலியா ஃபார் லோகோமோஷன், சூடப்பொடியா, ஃப்ளஜெல்லா அண்ட் சீலியா ஃபார் லோகோமோஷன். அது வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபிஷன் அண்ட் கன்ஜக்ஷன் வழியாக நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அமீபா, யூக்ளினா அண்ட் பாரமீசியம். அடுத்தது மல்டி செல்லுலார், இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் மெட்டாசோவாக்கான எக்ஸாம்பிள்ஸ். அது பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கு, ஃபைலம் போரிஃபெரா, ஃபைலம் சிலன்ட்ரேட்டா, ஃபைலம் பிளாட்டி எல்மின்தஸ், ஃபைலம் ஆஸ் எல்மின்தஸ், ஃபைலம் அனலிடா, ஃபைலம் ஆர்த்ரோபோடா, ஃபைலம் மொலஸ்கா அண்ட் ஃபைலம் எக்கினோடர்மேட்டா. இந்த ஆர்டர் வந்து நீங்கள் மாற்றவே கூடாது, இந்த ஃபைலம் வந்து கரெக்டாக இதே ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ இது மாற்றவே கூடாது. ஸோ இப்போ ஃபைலம் போரிஃபெரான்னு எடுத்துட்டிங்கன்னா, மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் வித் ஹோல்ஸ் இன் த பாடி, அதனுடைய பாடியில் குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து நிறையா இருக்கும், அதனுடைய ஸ்கெலட்டன் வந்து ஸ்பிக்யூல்ஸால் ஆனது. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்சில்லா அண்ட் சைகான், இது எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது ஃபைலம் சீலன்ட்ரேட்டா, எக்ஸாம்பிள் ஹைட்ரா, சியனிமோன், ஜெல்லிஃபிஷ் அண்ட் கோரல்ஸ்லாம் வந்து ஃபைலம் சீலன்ட்ரேட்டாக்கான எக்ஸாம்பிள். இதுவும் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம், இதனுடைய பாடி வந்து டிப்ளோபிளாஸ்டிக், மேடப் ஆஃப் 2 லேயர்ஸ். அடுத்தது ஃபைலம் பிளாட்டி ஹெல்மின்தஸ், டேப்வம்
தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பிளனேரியா, லிவர் ஃப்ளூ, பிளட் ஃப்ளூ, டேப் வார்ம் எக்ஸாம்பிள்ஸ். இதனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏசிலோமேட்ஸ். தேர்ட், ட்ரூ பாடி கேவிட்டி இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி. பேரசைட்டா இருக்கும் இன்சைட் த பாடி ஆஃப் அண்ட் அனிமல். இது வந்து இன்னொரு ஆர்கானிசமா டிபெண்ட் பண்ணியிருக்கும் பேரசைட்டா. அடுத்தது இதனுடைய வந்து ஹெர்மா ப்ராடக்ட். ஹெர்மா ப்ராடக்ட் மீன்ஸ் பைசெக்சுவல்னா போத் செக்ஸ், போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் வந்து சேம் ஆர்கனிசம்னுடைய பாடியில எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபைலம் ஆஸ்எல்மின்தஸ் ஆர் நெமட்டோடா. எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்டியஸ். ஆஸ்காரிஸ் இந்த நாக்குப்பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அன்செக்மெண்டட் பாடி, அதில் வந்து இதனுடைய பாடியில் வந்து செக்மெண்ட்ஸே இருக்காது. மோஸ்ட்லி வந்து அது பேரசைட்ஸாக தான் இருக்கும். செக்ஷுவல் வந்து டிஃப்ரெண்ட், மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்கும். அடுத்தது ஃபைலம் அனலீடா. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அர்த் வார்ம், நீரிஸ், லீச், அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா, அதான் லீச்னு சொல்லுவோம். அர்த் வார்ம் மண்புழு, இதெல்லாம் வந்து ஃபைலம் அனலீடா. இது வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் ஆர்கானிசம். அதனுடைய பாடியில் வந்து த்ரீ லேயர்ஸ், எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம்னு சொல்லிட்டு த்ரீ லேயர்ஸால் ஆனது தான் வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் வந்து ஹெர்மா ப்ராடக்ட், தட் இஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே ஆர்கனிசம்னுடைய பாடிக்குள்ளே இருக்கிறத தான் வந்து ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா. அதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து செக்மெண்டட் பாடி. அதனுடைய பாடியில் வந்து செக்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திக் சிட்டினஸ் கியூட்டிக்கல் ஃபார்மிங் அண்ட் எக்ஸோஸ்கெலட்டன். அது பாடிக்கு மேலே ஒரு ஹார்ட் கவரிங் எக்ஸோஸ்கெலட்டன் இருக்கும். அதுக்கு பேர்டு அண்ட் ஜாயிண்டட் லெக்ஸ் தான் வந்து இதில் இந்த பர்டிகுலர் ஃபைலம்க்கு ஸ்பெஷல் கேரக்டரே வந்து பேர்டு அண்ட் ஜாயிண்ட் லெக்ஸ் தான். அடுத்தது யூனிசெக்ஸ் எக்ஸிபிட் செக்ஷுவல் மார்ஃபிசம். மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லா இன்செக்ட்ஸுமே வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடாக்கான எக்ஸாம்பிள்ஸ். கிராபு, ப்ரானு, மில்லிபிட், இன்செக்ட், ஸ்கார்பியன், ஸ்பைடர், காக்ரோச், பட்டர்ஃப்ளை எல்லாமே வந்து ஆர்த்ரோபோடாக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது ஃபைலம் மொலஸ்கா. ஃபைலம் மொலஸ்காவை பார்த்தீங்கன்னா ஸ்னெயிலு, ஆக்டோபஸ் இது எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அதனுடைய பாடி வந்து சாஃப்ட் பாடிடு, அன்செக்மெண்டட் பாடி வந்து அன்செக்மெண்டடாக இருக்கும். அண்ட் மஸ்குலர், ஹெட், ஃபுட், விசரல் மாஸ் அண்ட் மேண்டில். அதனுடைய பாடியை ஃபோர் பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஹெட்டு, ஃபுட்டு, விசரல் மாஸ் அண்ட் மேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அவனுடைய பாடியில் வந்து மேலே வந்து கல்கேரியஸ் ஷெல் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அடுத்த ஃபைலம் வந்து எக்கினோடர்மேட்டா. த ஸ்டார் ஃபிஷ், சி அர்ச்சின், பிரிட்டில் ஸ்டார், சி குக்கும்பர் இதெல்லாம் வந்து ஃபைலம் எக்கினோடர்மேட்டா அவனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து எக்கினோடர்மேட்டா ஆர்கனிசம்ஸ் எல்லாமே மெரைன் ஆர்கனிசம், எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். ஸ்பைன்ஸ் அண்ட் ஸ்பிக்யூல்ஸ் ஓவர் த பாடி. அதனுடைய பாடி ஃபுல்லாக ஸ்பிக்யூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பர்டிகுலர் ஃபைலம்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம். அடுத்தது அந்த டியூப் ஃபீட்னு ஒரு பார்ட் வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஃபைலமில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டியூப் ஃபீட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங், ரெஸ்பிரேஷன் அண்ட் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவரையும் படித்த நைன் ஃபைலம்ஸும், அதாவது அந்த நைனில் ஃபஸ்ட்டு ஃபைலம் புரோட்டோசோவாவை தவிர மீதி இருக்கக்கூடிய எயிட் ஃபைலம்ஸும் உங்களுக்கு வந்து எதில் வரும், இன்வர்டிப்ரேட்ஸில் வரும், அதாவது வித்தவுட் பேக் போன். அடுத்து நம்ம படிக்க போகிற ஆர்கனிசம்ஸ் எல்லாம் வித் பேக் போன். ஃபைலம் கார்டேட்டாவில் வித் பேக் போன், சரிங்களா. ஸோ வித் போன் ஃபைலம் கார்டேட்டாவை நம்ம ஃபைவ் கிளாஸஸாக பிரிக்கிறோம். கிளாஸ் ஃபிஷஸ், கிளாஸ் ஆம்ஃபிபியா, கிளாஸ் ரெப்டேலியா, கிளாஸ் ஏவ்ஸ் அண்ட் கிளாஸ் மேமல்யா. ஸோ கிளாஸ் ஃபிஷஸ்க்கு எக்ஸாம்பிள், எல்லா ஃபிஷஸுமே வந்து கிளாஸ் ஃபிஷஸ்க்கான எக்ஸாம்பிள். ஷார்க், கட்லா, முல்லட், டிலாப்பியா இந்த எல்லா வகையான ஃபிஷஸும் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இதனுடைய கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக், தண்ணியில் இருக்கும். கோல்ட் பிளட்டட் வர்டிப்ரேட்ஸ். ஸோ கோல்ட் பிளட்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும், சரிங்களா. ஸோ அதனுடைய பாடி டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். அட்மாஸ்பியரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்கனிசம்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோல்டு பிளட்டட் வர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோகோமோஷன், ஃபிஷஸ்க்கான லோகோமோஷன் வந்து பை பேர் அண்ட் மீடியன் ஃபின்ஸ். அடுத்தது கிளாஸ் ஆம்ஃபிபியா. பார்த்தீங்கன்னா ஃப்ராக், டோட், சால்மெண்டர் இதெல்லாம் வந்து ஆம்ஃபிபியனுக்கு எக்ஸாம்பிள். ஆம்ஃபிபியாவுடைய எதுக்கு அதுக்கு ஆம்ஃபிபியா அப்படின்னு பேர் வந்துச்சு, இட் லிவ்ஸ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். ஆம்ஃபி அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து போத், போத் இட் கேன் லிவ் இன் போத் வாட்டர் அண்ட்
land. அதனால தான் amphibious அப்படினு சொல்வோம். இதுவும் வந்து ஒரு cold blooded organism தான். Two pairs of limbs வந்து present ஆ இருக்கும். அங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து class reptilia. Class reptilia க்கு எக்ஸாம்பிள் வந்து lizard, இந்த வள்ளி, அதெல்லாம் சொல்வோம்ல பாம்பு, ஆமை இதெல்லாம் வந்து lizard இதெல்லாம் வந்து reptiles க்கான எக்ஸாம்பிள் reptilia. கோல்டு பிளட்டட் இந்த ஆர்கனிசம் வந்து கோல்டு பிளட்டட் தான் இந்த ஆர்கனிசம் தான் ஃபர்ஸ்ட் வந்து லங்ஸ் வழியா ப்ரீத் பண்ணுது ஏன்னா இதுதானே லேண்ட்ல இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து வாட்டர்ல இருக்கும் இங்க லங்ஸ்ல லங்ஸ்ல ஃபுல்லா ப்ரீத் பண்ணுது அதனுடைய பாடி ஃபுல்லா ஸ்கேல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு பென்டாடாக்டைல் லிம்ப் இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸோட இருக்கக்கூடிய லிம்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு அடாப்டட் ஃபார் கிளைம்பிங் ரன்னிங் அண்ட் பேடிங் ஸோ அந்த பென்டாடாக்டைல் லிம்ஸ் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது கிளைம்பிங்க்கு ரன்னிங்க்கு பேடிங்க்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்து இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாமே ஓவிபெரஸ் ஓவிபெரஸ்னா எக் லேயிங் ஆர்கனிசம்ஸ் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் ஓவிபெரஸ் ஆர்கனிசம்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்தது கிளாஸ் ஏவ்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸுமே கிளாஸ் ஏவ்ஸில் வந்துடும் நீங்கள் எந்த பேர்டை வேணாலும் எக்ஸாம்பிளாக கிளாஸ் ஏவ்ஸ்க்கு எழுதிக்கலாம் இந்த ஆர்கனிசம் இங்கே வார்ம் பிளட்டட் இது என்ன பண்ண முடியாது தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை மாற்றிக்க முடியாது கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரில் என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் இதனுடைய பாடி டெம்பரேச்சர் மாறவே மாறாது இதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருக்கும் அந்த மாதிரி ஆர்கனிசம்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வார்ம் பிளட்டட் அப்படின்னு சொல்லுவோம் So, exoskeleton of feathers, flight adaptation, spongy bones with air cavities, powerful eyes. இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் ஏவ்ஸ்க்கான கேரக்டர்ஸ் ஃபெதர்ஸ் தான் வந்து அதனுடைய பாடியை கவர் பண்ணியிருக்கோம் அதுக்கு நல்லா பறக்கிறதுக்கு தேவையான அந்த மசில்ஸ் ஃப்ளைட் மசில்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அது ஃப்ரீயாக பறக்கிறதுக்காக அதனுடைய போன்ஸ் வந்து எப்படி இருக்கு ஏர் கேவிட்டிஸாக ஸ்பாஞ்சி அண்ட் ஏர் கேவிட்டிஸோடு இருக்கு அதனுடைய ஐஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் தூரத்துல இருந்தே அதனுடைய ஃபுட்டு எங்கே இருக்குன்னு அதனால கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ இங்கேயும் கிளாஸ் ஏவ்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே ஓவி பெரஸா எக்லேயிங் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து அட்வான்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் கிளாஸ் மேமல்யா ஆல் மேமல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய கங்காரு கேட்டு டாக் டைகர் ஜீப்ரா மேன் எல்லா ஆர்கனி ஹையர் ஆர்கனிசம்ஸும் வந்து மேமல்யாவில் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேமலியன் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து டெரஸ்ட்ரியல் இந்த லேண்டில் வளரக்கூடிய காடுகளில் மரங்களில் செடிகளில் அந்த மாதிரி லேண்டில் வளரக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லுவோம் வார்ம் பிளட்டட் இந்த ஆர்கனிசம்க்கு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருக்கும் இந்த பர்டிகுலர் கிளாஸ் மேமலியாக்கான ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்னா நம்மளுடைய அந்த காது மடல்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் அந்த எக்ஸ்டர்னல் இயர் அந்த பின்னாங்கக்கூடிய அந்த பார்ட் வந்து மேமல்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி மஸ்குலர் டயக்ரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய தொராசிக்குக்கும் அப்டமனுக்கும் நடுவில் ஒரு டூம் ஷேப்டு ஒரு பார்ட் இருக்கும் அதுதான் டயக்ரம்னு சொல்லுவோம் அந்த மஸ்குலர் டயக்ரம் வந்து கிளாஸ் மேமலியாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நியூக்ளியேட்டட் ஆர்பிசி அதாவது ஒரு செல்லுனா கண்டிப்பாக அந்த செல்லுக்கு நியூக்ளியஸ் இருக்கும் நியூக்ளியஸ் இருந்தால் தான் அந்த செல் வந்து உயிரோடு இருக்குன்னே அர்த்தம் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மேமலியனுடைய ஆர்பிசி மட்டும் நான் நியூக்ளியேட்டட் நியூக்ளியஸே இல்லாமல் இருக்குது ஏன் நியூக்ளியஸே இல்லாமல் இருக்குன்னா அது அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன ஆக்சிஜனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு நிறையா ஹீமோக்ளோபின் நான் வந்து என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த ஹீமோக்ளோபின் வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்க வேண்டிய இடத்தையெல்லாம் கூட ஆக்குபைட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மேமலியன் ஆர்பிசி மட்டும் நான் நியூக்ளியேட்டட் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம் ஹெட்ரோடென்ட் அண்ட் டைபோடென்ட் டென்டேஷன் டென்டேஷனுங்கிறது அந்த டீத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்டை தான் சொல்லுவோம் ஹெட்டிரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத்ஸ் இருக்கும் இன்சசார் கேனைன்ஸ் ப்ரீமோலார்ஸ் மோலார்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கும் அதுக்கப்புறம் டைஃபோடென்ட் டைனா டூ ஸோ ரெண்டு வகையான பல்லு ஸோ பிறக்கும் போது வளர்றது மில்க் டீத்துன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்டிகுலர் ஏஜ் வந்தோடனே பெர்மனன்ட் டீத் வரும் ஸோ லைஃப் டைமில் டூ டைப்ஸ் ஆஃப் டீத் வளர்றதுனால டைஃபோடென்ட் ஸோ ஹெட்ரோடென்ட் அண்ட் டைஃபோடென்ட் டென்டேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் கிளாஸ் மேமலியாவுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அடுத்தது ஓவிபெரஸ் தீஸ் ஆர்கனிசம்ஸ் கிவ் பர்த் டு தேர் யங் ஒன்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் தான் வந்து இந்த பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ்னுடைய கேரக்டர்ஸ்
அடுத்து இப்போ இந்த ஆக்டிவிட்டியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்கனிசம்ஸ்னுடைய பிக்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்துட்டு இந்த பிக்சர் இங்க கீழே கேட்டிருக்கிற இந்த ஃபில்லப்கான ஆன்சர்ஸை நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் சொல்லட்டுமா? ஸோ இப்போ வர்டிப்ரேட்ஸ்க்கு உங்களுக்கு மூணு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இல்லையா? நம்ம ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் மேமல்ஸ்னு போட்டுக்கலாம். அந்த ஃபைவ் கிளாஸஸில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இன்வர்டிப்ரேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோசோவா, போரிஃபெரா அண்ட் அனலிடா. அந்த நைன் ஃபைலம்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதில் எந்த த்ரீ ஃபைலம்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது நேம் த வர்டிப்ரேட் வித் விங்ஸ், அதாவது விங்ஸோடு இருக்கக்கூடிய வர்டிப்ரேட் கேட்டிருக்காங்க. இப்போ மேமலில் பார்த்தீங்கன்னா பேட்டு, பேர்ட்ஸில் வந்து பீஜியனும் நம்ம எக்ஸாம்பிளாக எழுதிக்கிறோம். நேம் த இன்வர்டிப்ரேட் வித் விங்ஸ், இன்வர்டிப்ரேட்ஸில் விங்ஸோடு இருக்கக்கூடிய ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸில் தான் வந்து விங்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து பட்டர்ஃப்ளை, டிராகன் ஃப்ளை. நேம் த இன்வர்டிப்ரேட்ஸ் வித் செக்மெண்டட் லெக்ஸ், செக்மெண்டட் லெக்ஸோடு இருக்கக்கூடிய ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா இது ஃபைலம் ஆர்த்ரோபோடால இந்த மில்லிபிட்ஸ் அண்ட் சென்டிபிட்ஸ். அடுத்தது நேம் த இன்வர்டிப்ரேட்ஸ் வித் ஜாயிண்டட் லெக்ஸ், ஜாயிண்டட் லெக்ஸாக இருக்கக்கூடிய இன்வர்டிப்ரேட்ஸ் இதுவும் ஃபைலம் ஆர்த்ரோபோடா தான். நம்ம கிராபும் காக்ரோச்சும் எக்ஸாம்பிளாக எழுதிக்கோம். நேம் த வார்ம் பிளட்டட் வர்டிப்ரேட்ஸ், ஸோ வார்ம் பிளட்டட் வர்டிப்ரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த மேமல்ஸ்னு போட்டுக்கிட்டேன். அடுத்தது நேம் த கோல்டு பிளட்டட் வர்டிப்ரேட், இதுக்கு வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு த்ரீ எது வேணாலும் எழுதிக்கலாம், ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். ஸோ இங்கே ஃபிஷஸ் வந்து நான் போட்டுருக்கேன். நேம் த வர்டிப்ரேட் வித் லங்ஸ் ரெஸ்பிரேஷன், லங்ஸோட ரெஸ்பிரேட் பண்ணக்கூடிய வர்டிப்ரேட்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் தான். நேம் த அனிமல் வித் பீக், பீக்கோடு இருக்கக்கூடிய அனிமல் எது? பேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ ஆக்டிவிட்டி த்ரீ, ஆக்டிவிட்டி த்ரீல உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ் கொடுத்துருக்காங்க, அவனுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபைலம்க்கான ஒவ்வொரு எக்ஸாம்பிளை உங்களே எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபைலம் போரிஃபெரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுடைய கேரக்டர் வந்து போர்பேரர்ஸ், எக்ஸாம்பிள் சைக்கான். சீலன்ட்ரேட்டா, அவனுடைய கேரக்டர் வந்து கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ். ஃபைலம் பிளாட்டி ஹெல்மின்தஸ்க்கு கேரக்டர் வந்து ஃப்ளேம் செல்ஸ், எக்ஸாம்பிள் டேப் வார்ம். ஃபைலம் ஆஸ் ஹெல்மின்தஸ்க்கு கேரக்டர் வந்து த்ரெட் லைக் வார்ம்ஸ், எக்ஸாம்பிள் வந்து ரவுண்ட் வார்ம். ஃபைலம் அனலிடாக்கு பாடி இஸ் செக்மெண்டட், எக்ஸாம்பிள் வந்து லீச். ஃபைலம் ஆர்த்ரோபோடாக்கு ஹாவ் ஜாயிண்டட் லெக்ஸ், எக்ஸாம்பிள் வந்து காக்ரோச். மொலஸ்கா, ஃபைலம் மொலஸ்காக்கு வந்து சாஃப்ட் பாடி வித் ஷெல்ஸ், எக்ஸாம்பிள் வந்து ஸ்னேக். ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா, ஸ்மைன்ஸ் ஆன் த ஸ்கின், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்டார் ஃபிஷ். அடுத்து கார்டேட்டா ஹாவ் பேக் போன், ஸோ கார்டேட்டானாலே பேக் போன் தான். அதில் நீ அந்த ஃபைவ் கிளாஸஸில் எது வேணாலும் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். இது நம்ம ஹியூமன் பீயிங் கூட ஒரு கார்டேட்டா தான். ஸ்டூடெண்ட்ஸ், கோ த்ரூ திஸ் வீடியோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லெசன் வில் பி கண்டினியூட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.